வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு மாணவருக்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். நானும் பறக்க போகிறேன் அப்படிங்கிற லெசனை போன வகுப்பில் பார்த்தோம். அதோட கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் தமிழ் நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. இப்போது அந்த லெசனோட இலக்கணத்தை பார்ப்போம். பக்கம் 79 எடுத்துக்கோங்க. மூவிட பெயர்கள் என்னங்கிறத பார்ப்போம். மூவிட பெயர்கள்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, அதுதான் மூவிட பெயர்கள். அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். மான்விழி கலையரசி, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மான்விழி, அடடே கலையரிசியா, ஆளையே அடையாளம் தெரியலையே, இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மான்விழி கலையரசிட்ட கேட்கா. கலையரசி சொல்கிறா, நானும் கூட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, நாங்கள் எங்கள் குடும்பத்தோட மும்பையில் இருந்தோம், எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இந்த ஊருக்கு நாங்கள் இப்போது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசி மான்விழிட்ட சொல்கிறா. இந்த மேற்கண்ட செய்தியை படித்தோம்லம்மா, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்னது உரையாடல் வடிவம், என்ன வடிவம், உரையாடல் வடிவத்தில் இருக்குது. நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார், பேசுபவர் யார் மான்விழி, கேட்பவர் யார் கலையரசி, பேசுபவர் மான்விழி, கேட்பவர் வந்து கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறாங்க, இருவரும் ரொம்ப நாள் கழித்து ஒருவரை பார்த்ததை பற்றி பேசிக்கிறாங்க. சரியாக சொன்னீங்க, நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளது. பேசுகிறவங்க, கேட்கவங்க, பேசப்படும் பொருள், இந்த மூணுமே அதில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு உரையாடல்னு என்னது, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசுகிறவங்க யார், தன்மை, அவங்க சொல்கிறத இன்னொரு ஆள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து முன்னிலை. எந்த இடத்தையாவது பற்றி இல்லைனா ஒரு பொருளை பற்றி பேசுவாங்க, அது வந்து என்னது படர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்து என்னது, இங்கே பேசுபவர் வந்து மான்விழி, அதனால் வந்து அது பேசுவரை குறிக்கும், அது வந்து என்னது தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார், கலையரசி, கலையரசி, அதனால் அவங்க என்னது முன்னிலை. இவங்க இருவரும் யாரையோ ஒருவரை பற்றி பேசி இல்லைனா ஒரு செய்தியை பற்றி பேசுகிறாங்க, அதனால் அது பேசப்படும் இடம் அல்லது செய்தியை குறிப்பதால் அது வந்து படர்க்கை. பேசுபவர் வந்து தன்மை, கேட்பவர் முன்னிலை, பேசப்படும் பொருள் அல்லது பேசப்படுபவர் வந்து படர்க்கை. சரியா, தன்னை குறிப்பது வந்து தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, இவ்விருவரையும் தவிர மற்றவரை குறிப்பது வந்து படர்க்கை. பக்கம் 80 எடுத்துக்கோங்க. தன்மை அப்படின்னா நான், நாம், யான், யாம், நாங்கள், இதுதான் தன்மை குறிக்குது. முன்னிலை அப்படின்னா நீ, நீர், நீவீர், நீயிர், நீங்கள், இதுதான் முன்னிலை. படர்க்கை அப்படிங்கிறது அவன், அவள், அவர், அது, அவை, அவர்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் படர்க்கை அப்படின்னு. ஒரு சொல், ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். இங்கே வந்து மான்விழியும் கலையரசியும் பேசுகிறாங்க. அப்போ மான்விழிங்கிறது பெயர் சொல், மான்விழி யார், நான் அப்படின்னு சொல்லி அவள் பேசுதா, அது வந்து அப்போ மாற்று பெயர் சொல். இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைந்துள்ளது. மான்விழி என்ன கேட்கா, நீ உன் இவ்வளோ நாள் எங்கே இருந்த, உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கலையரசிட்டு கேட்க. அப்போ நீ அப்படிங்கிறது என்னது முன்னிலை. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம், பணிமாற்றம் கிடைச்சதுனால நாங்கள் மும்பையிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசி சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறதுனால அது படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது. அவர் அப்படிங்கிறது ஒரு மரியாதையான வார்த்தை. அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, அவர் பேசினார் அப்படின்னா ஒருவரை குறிக்கும். அவர் பேசினார் அப்படின்னா ஒரு ஆள் பேசுகிறாரு. அவர்கள் பேசினார்கள் அப்படின்னா பல பேர், நிறைய பேர் பேசுகிறத குறிக்கி. ஆனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தன, அவைகள் வந்தன என்பது வழக்கில் இல்லை. அவை வலுவு சொற்களாக கூறப்படுகின்றன. வலுவு சொற்கள்னா பிழை உள்ள சொற்களாக இப்போ கூறப்படுகின்றன. இப்போ ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூவிட பெயர்களில் ஒருமை பன்மை, ஒருமை பன்மையில் தன்மை முன்னிலை படர்க்கையில் ஒருமை பன்மை என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தன்மை, தன்மையில் ஒருமை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஒருமைனா நான், யான், நான்னா என்னை மட்டும் குறிக்கிறது, குறிக்கிறது தான் ஒருமை. பன்மை அப்படின்னா நாம், யாம், நாங்கள், நிறைய பேர், ஒரு கூட்டமாக
சொல்கிறது தான் பன்மை. முன்னிலையில் ஒருமை நீ, நீ அப்படின்னா ஒன்றை மட்டும் குறுக்கி. ஒருமையில் முன்னிலையில் பன்மை வந்து நீர், நீங்கள், நீவிர். நீங்கள் அப்படின்னா நிறைய பேர், பல பேரை குறுக்கி. அதே மாதிரி படர்க்கை, படர்க்கையில் ஒருமை அவன், அவள், அது. அவன் அப்படின்னா ஒரு பையனை குறுக்கி, அவள்னா ஒரு பெண்ணு. அது அப்படின்னா இப்போ மயிலோ மானோ அதை குறுக்கி. அவர், அவர்கள் அப்படின்னா அது நிறைய பேரை குறுக்கி. இதுதான் படர்க்கை. இப்போ ஒரு தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னா தன்மைனா நான், யாம், நாங்கள். முன்னிலை அப்படின்னா நீ, நீர், நீவிர், நீங்கள். சரியா? படர்க்கை அப்படின்னா அவன், அவள், அவர், அது, அவை. இதுதான் படர்க்கை. பக்கம் 81 எடுத்துக்கோங்க. புக்கில் உள்ள பயிற்சி வினாக்களை பார்ப்போம். ஆனால் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம்மா. ஃபஸ்ட்டு ஒன், டேஸ் எங்கு சென்றீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கீனாவில் டிக் பண்ணி எழுதிக்கோங்க. நீங்கள் எங்கு சென்றீர்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈனால் டிக் பண்ணி நீங்கள்னு எழுதிக்கோங்க. செகண்ட், செடியில் பூக்கள் பூத்திருந்தன, டேஸ் அழகாக இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆவண்ணா, ஆன்சர் வந்து ஆவண்ணா. ஆவண்ணாவை டிக் பண்ணி எழுதிக்கோங்க. அவை அழகாக இருந்தன. தேர்டு, இந்த வேலையை டேஸ் செய்தேன், ஈனா. இந்த வேலையை நான் செய்தேன், ஈனால் டிக் பண்ணி எழுதிக்கோங்க. ஆவண்ணா பொறுத்துக. தன்மை பெயர், தன்மை பெயர்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம். தன்மைன்னு என்னது? நான், நாம், யாம், நாங்கள் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ தன்மை பெயர் இங்கே என்ன வந்திருக்கு? நாங்கள் அப்படின்னு வந்திருக்கா? அதுக்கு நேராக ஒன்றாம் நம்பர் போட்டுக்கோங்க. முன்னிலை பெயர், முன்னிலை பெயர் என்னது? நீ, நீர், நீவிர், நீங்கள் அப்படின்னு பார்த்தோமா. நீங்கள் அப்படின்னு வந்திருக்கா? அதுக்கு நேராக ரெண்டாவது போட்டுக்கோங்க. படர்க்கை பெயர், படர்க்கை பெயர் என்ன பார்த்தோம்? அவன், அவள், அவர், அது, அவைன்னு பார்த்தோமா. இப்போ அவர்கள் இருக்கா? அதுக்கு நேராக மூணாம் நம்பர் போட்டுக்கோங்க. சரியா? ஈனா, உரைநடை பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா. அதில் உள்ள டேஸை நம்ம இப்போ என்னங்கிறத பார்ப்போம். தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. டேஸ் எல்லோரையும், அந்த டேஸில் அது அப்படின்னு போட்டுக்கோங்க. அது எல்லோரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. அந்த சிலை டேஸ், டேஸை கண்டதும், எங்களை, அந்த டேஸில் எங்களை கண்டதும். டேஸ் யார், அந்த டேஸில் நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் டேஸ் அருகில் இருக்கும் பள்ளியில், அந்த டேஸில் நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம் டேஸ் யார் அப்படின்னு கேட்கான். அந்த டேஸில் நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். ஈஎண்ணா, தொடர்களில் உள்ள பெயர் சொல்களை தன்மை முன்னிலை படர்க்கை என வகைப்படுத்துக. ஃபஸ்ட்டு, நீங்கள் எங்கு சென்றீர்கள். நீங்கள்னா என்னன்னு பார்த்தோம். நீங்கள்னா முன்னிலை. அப்போ நீங்கள்னு போட்டு முன்னிலை, அதை அவங்க எழுதியிருக்காங்க. செகண்டு, குழலி படம் வரைந்தாள். குழலி அப்படின்னா ஒரு பெண், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அவள் அப்படின்னு சொல்லுவோம். அவள்னு என்னது? அவன், அவள், அது, அவர்கள் அப்படின்னா இதில் வரும் படர்க்கை. அப்போ குழலி அப்படின்னு போட்டு படர்க்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. கதிர் நேற்று வரவில்லை. கதிர்னா யார்? ஒரு பையன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவன். அவன் அப்படின்னா என்னது? படர்க்கை. அவன் போட்டு படர்க்கை போட்டுக்கோங்க. நான் ஊருக்கு சென்றேன். அப்போ நான்னா என்னது? நான் அப்படின்னு எதை குறிக்கவும்? தன்மை. அப்போ நான் ஊருக்கு சென்றேன் அப்படின்னா நான்னா என்னது? தன்மை. மயில் ஆடியது. ஃபிஃப்த் ஒன், மயில் ஆடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மயில்னா நம்ம எந்த நின்று சொல்லுவோம்? அது, அது வந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அப்போ மயில் அப்படிங்கிறது அதை குறிக்கும். அப்போ அது வந்து என்னது? படர்க்கை. மயில்னு போட்டு படர்க்கை அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியாம்மா, இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.